அதிமுக மூத்த தலைவர் விசாலாட்சி நெடுஞ்செழியன் மறைவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபடியே முதன்முறையாக தொலைபேசியில் இரங்கல் தெரிவித்தார். திமுகவை தோற்றுவித்த முன்னணி தலைவர்களில் ஒருவரும் அதிமுகவின் முன்னணி தலைவருமான மறைந்த நாவலர் நெடுஞ்செழியனின் மனைவி விசாலாட்சி நெடுஞ்செழியன் அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருந்து வந்தார். வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவால் கடந்த 15 நாட்களாக தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகலில் விசாலாட்சி நெடுஞ்செழியின் காலமானார். அவருக்கு வயது 93. இதனையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருந்துள்ள விசாலாட்சி நெடுஞ்செழியன் அதிமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விசாலாட்சி நெடுஞ்செழியின் மறைவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபடியே முதன்முறையாக தொலைபேசியில் பேசி விசாலாட்சி நெடுஞ்செழியன் மகன் மதிவாணனுக்கு ஆறுதல் கூறி இரங்கல் தெரிவித்தார். நடைபெற இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு 92 வயதாகிறது. அவர்கள் சிறிது காலமாக உடல்நல குறைவினால் வீட்டில் தங்கி ஓய்வு எடுத்து வந்திருந்த நிலையில் திடீரென்று இந்த மதியம் இயற்கை எழுதினார்கள். அவர்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவருமாகிய அம்மா அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுடைய இரங்கலை எனக்கு தெரியப்படுத்தினார்கள்.